அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேட்டுவே ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இந்த உயர்கல்வி சம்மந்தப்பட்ட வீடியோலாம் பார்த்துட்ருக்குறோம். வீடியோ வடிவில் தகவல் ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. அதில் பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் சென்டாக் மூலமாக அட்மிஷன் நடக்கிற அக்ரிகல்ச்சர் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எப்படி இருந்தது அப்படிங்கிறது, எவ்வளோ பேர் அலாட் பண்ணியிருந்தாங்க, என்ன கட் ஆஃப் இருந்துச்சு, இந்த வருஷம் இப்போ அந்த ரேங்க் லிஸ்ட்டு வந்தாச்சு. ஸோ அந்த ரேங்க்கும் லாஸ்ட் இயர் ரேங்க் கம்பேர் பண்ணும்பொழுது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எது வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் அட்மிஷன் அப்படிங்கிறது முழு விளக்கம் அந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வைங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. இந்த இன்ஃபர்மேஷன் அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன், ஸோ இதில் வந்து நோ சேஞ்சஸ். ஸோ எவ்வளோ பேர் அக்ரிகல்ச்சரில் ரெகுலர் கிளாஸ், அதாவது ரெகுலர் ஸ்ட்ரீம்னு சொல்கிறாங்க, எங்கள் காலேஜ் பண்டிட் ஜவஹர்லால் நேரு காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பஜன்கோவா அப்படின்னு சொல்கிறாங்க. இது காரைக்காலில் இருக்குது. ஸோ இப்போ எவ்வளோ பேர் லாஸ்ட் இயர் அலாட் ஆச்சு, 2021-22 இந்த வருஷத்துக்கு பார்த்தோம்னா மொத்தம் ரெகுலர் ஸ்ட்ரீமில் 58 பேருங்க. 58 பேர் கடைசி கட் ஆஃப் என்ன அப்படின்னு சொன்னால் 75.293. இதுதான் லாஸ்ட் கட் ஆஃப் லாஸ்ட் இயர், அதாவது 2021. இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதிகபட்சம் மேபி ஒரு 70-க்கு மேலே இருந்தால் இப்போ நம்பி இருக்கலாம் அப்படிங்கிறதான் இதில் சொல்ல முடியும். ஸோ இது எந்த ஸ்டேட்டு, என்ன கேட்டகரி அப்படிங்கிறத முழு விளக்கம் தெரிஞ்சுக்கலாம். என்ன கம்யூனிட்டி இப்போ முழுசாக இப்போ அதேமாதிரி இந்த லாஸ்ட்டு காலம் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் அது என்ன, அது ஃபஸ்ட்டு ரவுண்டில் கிடச்சிதா, அவங்களுக்கு செகண்ட் ரவுண்டா, தேர்ட் ரவுண்டா, இந்த மாதிரி எந்த ரவுண்டில் கிடச்சிது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. ஓகேங்களா. இதுக்கடுத்து இன்னும் அக்ரிகல்ச்சர்லேயே அடுத்த ஸ்கீம் ஒன்று இருக்குது, எனது செல்ஃப் ஃபைனான்சிங் கேட்டகரின்னு சொல்லிட்டு அதே காலேஜில், அதில் எவ்வளோ சீட்டு ஃபில் ஆச்சு, என்ன கட் ஆஃப் வரைக்கும், 31 பேருக்கு அட்மிஷன் போட்டிருக்காங்க லாஸ்ட் இயரு. ஸோ அதில் கட் ஆஃப் பார்த்தோம்னா 71.387, இதுதான் அந்த கட் ஆஃப். ஸோ எப்போ இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் எல்லாம் ஒரு 1 or 2 மார்க்ஸ் அப்படி தான் இருக்கலாமே தவிர அதுக்கு கம்மியாக இருக்கலாம், ஒரு 70க்கு மேலே இருக்கலாம். இப்போ இந்த வருஷம் எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அந்த 70க்கு மேலேயே அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதேமாதிரி எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறாங்க, என்ன ஸ்டேட்டஸில், எந்த கவுன்சிலிங் மெத்தடில் ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க, இதெல்லாம் பாருங்களேன். மாப்பப்பு, அப்புறம் ஸ்டே வேக்கன்சி, அப்புறம் ஸ்பெஷல் மாப்பப்பு, இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த ஒரு தகவல் வந்து இப்போ எதுக்காக சொல்கிறோன்னா, இந்த வருஷம் இப்போ எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்குறீங்க, என்ன கட்டாக போகிறீங்க, எங்களுக்கு கிடைக்கும் சீட்டு அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க, அதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் எடுத்துக்கலாம். ஹார்டிகல்ச்சரில் ரெகுலர் ஸ்ட்ரீம் இருக்குது, அதே காலேஜ் தான். அதில் பார்த்தீங்கன்னா 16 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் 16 பேருக்கு சீட்டு கிடச்சிருக்கு. 16 பேருடைய கட் ஆஃப் என்ன, கடைசி கட் ஆஃப் 70.67, இதுதான் அவங்களோட ஸ்கோரு. அடுத்ததாக என்ன கேட்டகரி, கம்யூனிட்டி, அதே மாதிரி டீட்டெயில்ஸ் இதுலேயும் பார்த்துக்கலாம். அப்போ இந்த வருஷம் எல்லாமே நம்ம பொதுவாக சொல்கிறது வந்து ஒரு 2 மார்க் வரைக்கும் வித்தியாசம் வரலாம், கம்மியாக இருந்தால் இந்த வருஷம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம், ரைட்டுங்களா. ஸோ இந்த ஹார்டிகல்ச்சர் ஸ்டேட்டஸ் இது, அது ரெகுலர் ஸ்ட்ரீமு. அதே ஹார்டிகல்ச்சர் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீம்லேயும் இருக்குது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ அந்த மாதிரி ஸ்கீமில் போட்டிருக்காங்க. ஒரு 3 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இந்த தகவல் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில். நான் அடுத்தடுத்து வர வீடியோலாம் என்னென்ன இன்ஃபர்மேஷன், மற்ற கோர்சஸ்க்கெலாம் எப்படி இருக்குது, அதேமாதிரி இப்போ ஒரு பிஎஸ்சி நர்சிங் இருக்குது, பிபிஎஸ்சி ஏற்கனவே பிபிஎஸ்சிக்கு நம்ம கட் ஆஃப் பாசிபிலிட்டி கொடுத்துருக்குறேன். இப்போ அக்ரிகல்ச்சர் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சருக்கு ஒரு 70%, அதாவது 70 மார்க் கட் ஆஃப் மார்க் மேலே இருந்தால் நம்பி இருக்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.